தமிழர்களுக்கு வணக்கம் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசாங்கம் தொடர்ந்து பலவிதமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த முயற்சிகளில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கருவுகளை வாங்குவது இந்த கொரோனா தொற்று எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது எப்படி இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் சார்பாக நம்ம வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதிகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த ராபிட் டெஸ்ட் கிட்டு போன்ற எல்லாம் அதே போல வெண்டிலேட்டர்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்தோம் மற்றும் தேவையான உபகரணங்கள் அதெல்லாம் வந்து நம்ம வெளியிலிருந்தும் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இந்தியாவிலும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது தொடர்பாக தான் ஒரு தற்போது ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக வாங்கப்பட்ட கருவிகள் தொடர்பாக எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆர்டிஐல மனு கேட்டப்ப அந்த மனுக்கு பதிலளித்த மத்திய அரசு இதற்கான விடயங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையைச் சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் தான் அனில் கல்காலி அந்த மனுவுல அனில் கல்காலி என்னெல்லாம் கேட்டிருந்தார் அப்படின்னா கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு என்னென்ன மாதிரியான கருவிகளை வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருந்தீங்க அதுல என்னென்ன மாதிரியான கருவிகளை எந்த நோக்கத்திற்காக வாங்குனீங்க அந்த கருவிகளை வாங்குவதற்காக ஒட்டுமொத்தமாக செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருந்தாரு மத்திய அரசாங்கம் சார்பில் என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசனுடைய வலைதளம் வழியாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவானது மத்திய அரசின் குடும்ப நல மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய ஆணையருக்கு அனுப்பப்பட்டது அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசினால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய பிரிவு இரண்டு எஃப் கீழாக மனுதாரர் கோரியிருக்கக்கூடிய இந்த கேள்விக்கான விடைகளை பகிரக்கூடிய தகவல் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள வரல இதன் காரணமாக மனுதாரர் கோரியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விடைகளை எங்களால் அழிக்க முடியாது அப்படின்னு பதிலாக சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்பாக அனில் கல்காலி என்ன பதில் சொல்லியிருந்தாரு மத்திய அரசினுடைய பொறுப்பு வந்து நிச்சயமா அதிகமாக இருக்குது எவ்வளவு செலவு பண்ணாங்கிறது அவங்க சொல்லிதான் அப்படி மத்திய அரசாலும் அழிக்க முடியாது அப்படின்னா எதற்காக ஒரு இருபத்தி இரண்டு நாட்களுக்கு அடித்து இந்த மாதிரி அழிக்கக்கூடிய அல்லது வரையறை செய்யக்கூடிய ஒரு பட்டியலில் என்னுடைய கேள்வி இடம்பெறும்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னு ஒரு பதில் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதே போல மத்திய அரசானது தன்னுடைய சுகாதார அமைச்சகத்துடைய வலைதளத்திலேயே எவ்வளவு செலவுகள் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன கருவிகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில டிரான்ஸ்பரண்டா வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா எங்களை போன்ற நபர்கள் கேட்பதற்கு அல்லது மனு போட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு பதில் சொல்லி பற்றி பத்தி ஆர்வலர்கள் பல பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கமானது எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத சொல்றதுதான் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வையும் மக்களுக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பல பொதுநல கருத்துக்கள் சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நன்றி மட்டும் சந்திக்கிறேன் வணக்கம்